Hi friends, welcome to LM Techs, Technical and Technologies. In the video, Python programming language inverted left of pattern அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். So, வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். So, இங்க இருக்க இந்த பாட்டர்னை தான் நாம இப்ப டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? So, இந்த பாட்டர்ல இப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். So, first பார்த்தோம் அப்படினா நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் எனக்கு விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? So, அதாவது எனக்கு இந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் எனக்கு அப்பியர் ஆயிருக்கு. Then அடுத்து பார்த்தோம் அப்படினா நம்மளோட ஸ்டார். So, ஸ்டாரோட கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஃபுல்லாக இருக்குது, தென் வந்து அடுத்தது குறையுது, டிக்ரிமெண்ட் ஆகுது, தென் டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்டாரோட ப்ராசஸ் எனக்கு மைனஸ் ஆகுது, தென் ஸ்பேஸோட ப்ராசஸ் எனக்கு ப்ளஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்ததும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படின்றது நம்மளோட எலமெண்ட்க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப்பை நம்ம ரன் பண்ணணும். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிறது எலமெண்ட்டு தான், ஸோ இது நம்ம டிக்ரிமெண்ட் ஆகுதுன்றத ப்ராசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம இப்போ நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை போடலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஐடிஎல்இவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, ஸோ n லிமிட் வரைக்கும் எனக்கு ரன் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு n லிமிட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் n அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு தென் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்டர் தி லிமிட் அப்படின்ற மாதிரி ஒரு நான் மெசேஜை டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார் லுக். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்றது, ஸோ இது நமக்கு அவுட்டர் லுப். ஓகேங்களா? ஸோ என்ன லிமிட் வரைக்கும் இங்கே ரன் ஆகணும் அப்படின்றது நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு என் நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் இது எனக்கு ரன் ஆகணும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார் இன்சைடில் வர்றது எனக்கு ஜே. ஓகேங்களா? ஸோ ஜே இன் ரேஞ்ச் அப்படின்றது, ஸோ ஜே இன் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பேட்டர்ன் போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிஹேவியராக இருக்கும் போது ஃபஸ்ட் இப்படி போகிறது நமக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் மற்ற ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லாஜிக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாரை மட்டும் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடலாம். ஸோ இன்வெர்ட்டர் லெஃப்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அது ஒன் பை ஒன்னாக போகுது. ஸோ எனக்கு அப்படி போகக்கூடாது, பக்கத்து பக்கத்தில் ப்ரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக எண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து எனக்கு அதுக்குள்ளே இருக்க ஒரு ரோ ப்ரிண்ட் ஆனதும் அடுத்த ரோ போகும்போது எனக்கு வந்து அது நியூ லைனுக்கு போகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ப்ரிண்ட் அப்படின்றத ஒன்று எம்டியாக கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு ஸ்கொயர் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு ஸ்பேஸாக வரணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்க்ரீன் ஒட்டி ஸ்பேஸாக வரணும் மற்ற இடத்துல. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரீன் ஒட்டி எனக்கு ஸ்பேஸாக வரணும். தென் எனக்கு மற்ற எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஐடியலுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ அவுட்டர் லூப் போட்டதுக்கு அப்புறமேட்டு உள்ளே வந்து ஸோ இன்னொரு லூப் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபார் எலமெண்ட்க்கு நான் அதாவது ஸ்பேஸ் எலமெண்ட்க்கும் நான் வந்து ஜெயினே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜெயினு வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் எல்லாத்தையும் ஒரே எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஜே இன் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த லூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்னோட ஸ்பேஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுதா டிக்ரிமெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ்னால் நமக்கு என்னென்ன தெரியும்? ஸோ ஐ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஐன்றதை கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஃபார்க்குள்ளே ஸோ இன்னொரு ப்ரிண்ட் ஃபங்க்ஷனை நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ எண்ட் அப்படின்றத ஸோ உள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கல, தென் இதில் வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது இது வந்து எனக்கு ஸ்பேஸ்க்கு ரன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நான் கமெண்ட் லைனில் மேக் பண்ணுறேன் ஸ்பேஸ் லூப் அப்படின்ட்டு. தென் இந்த ஒன் பார்த்தோம் அப்படின்னா எலமெண்ட்கான லூப். ஸோ கமெண்ட் லைனில் இங்கே எழுதிடலாம். ஸோ எலமெண்ட் லூப் அப்படின்றது. ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்மளோட எலமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டிக்ரீமெண்ட் ப்ராசஸ் நடக்குது ஓகேங்களா. ஸோ டிக்ரீமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கும் போது நம்மக்கிட்ட என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் எத்தனை இருக்கும், ஸோ அதுலேருந்து மைனஸ் ஐ அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபைன்றதுனா ஃபைவ் அப்படிங்கிறது, தென் வந்து ஐ நமக்கு ஸ்டார்டிங் என்ன இருக்கும், ஸோ ஜீரோன்னு இருக்கும், ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஸோ அஞ்சு பிரிண்ட் ஆகும். தென் அடுத்தது திரும்ப லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐ வந்து நம்பர் வந்து ஐனு அஞ்சுன்னு இருக்கும், தென் வந்து ஐயோட வேல்யூ இப்போ ஒன்றுன்னு மாதிரி இருக்கும். ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படின்றது இப்போ எனக்கு ஃபோர் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த மீதி இடத்துல எனக்கு வந்து முன்னாடி எனக்கு ஸ்டார் ஃபில்லப் ஆயிரும் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து ரெண்டுன்னு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஐ எனக்கு ரெண்டு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். தென் உள்ளே வந்ததும் ஸோ அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆகும். திரும்ப எனக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு ஃபோர்னு வரும். ஸோ இப்போ எனக்கு ஃபோர் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிட்டு, தென் அடுத்தது பார்த்தோம்னா ஃபைவ் மைனஸ் ஃபோர் அப்படின்றது எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது அன்டில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்கணும் அத்தனை நம்பர் வரைக்கும் இது எனக்கு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிக்ஸ் டைம் தருவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நமக்கு என்ன நடக்குது, ஸோ நம்பர் ஆஃப் டைம் எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ இப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து எனக்கு ஒன்று. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பேஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். தென் அதுக்கு கீழே இருக்க லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைவ் மைனஸ் ஐ. ஸோ ஆறுலேருந்து ஒன்று போச்சு அப்படின்னா எனக்கு அஞ்சு எலமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. தென் அடுத்த லைனுக்கு போகும்போது ஐயோட வேல்யூ இப்போ ரெண்டாக மாறிடும். ஸோ ஆறுலேருந்து ரெண்டு போச்சு அப்படின்னா எனக்கு ஸோ ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு நாலு எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். தென் அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த ரோக்கு போகும்போது ஸோ ஐயோட வேல்யூ வந்து த்ரீன்னு மாதிரி இருக்கும். ஸோ த்ரீ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு சிக்ஸ் மைனஸ் த்ரீ எனக்கு த்ரீ எலமெண்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ இது அன்டில் சிக்ஸ் வரைக்குமே எனக்கு இந்த ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகும் ஓகேங்களா. தென் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டாரை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுவே எனக்கு நம்பர்ஸ் வேணும், இல்லை ஆல்பபெட்ஸ் வேணும், ஸோ நம்பர்ஸ் எனக்கு வந்து ரோ பையாக மாறணும் இல்லை எலமெண்ட் பையாக மாறணும் அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம பார்க்கறது இது ஃபோர்த் பேட்டர்ன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு அது ரோ வைஸாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா நான் ஐ அப்படின்றத நான் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஐன்றதை கொடுத்துட்டு ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ லிமிட் ஃபைன்றதை கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அது ஜீரோலேருந்து அன்டில் எனக்கு நம்ம என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எனக்கு அது பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஐ நமக்கு ரோ வைஸாக தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுவே இந்த இடத்துல நம்ம ஜே அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்க ஜே அப்படின்றது எனக்கு அந்த ரோக்குள்ளே இருக்க காலம் வைஸ் அது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அது இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏதாவது கேரக்டர் வேணும் அப்படின்னா ஸோ கேரக்டர் அப்படின்றது ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நைன்டி செவன் ப்ளஸ் ஐ ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபைவ் அப்படின்றது கொடுப்போம். ஸோ நைன்டி செவன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆஸ்கி வேல்யூஸில் ஸ்மால் எலமெண்ட் ஓகேங்களா, அது ஸ்மால் ஆல்ஃபபெட் அதோட வேல்யூ. தென் இந்த இடத்துலையும் நம்ம ஜேன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஜே ஏபிசிடிஇன்ட்டு ஸோ எலமெண்ட் வைஸாக எனக்கு இது ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெர்டர் லெஃப்ட் ஹாஃப் பேட்டர்ன் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதை நம்ம நம்பர்ஸ் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல்பபெட் ஸ்டார்ஸ் ஸோ இந்த மாதிரியான மூணு விதமுமே நம்ம இதில் ட்ரை பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த இன்வெர்டர் லெஃப்ட் ஹாஃப் பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த பேட்டர்னை போட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.